வெல்கம் டு விஷ்ணு கார்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம். நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்லேருந்து கோபி உள்ளே என்ட்ரு பண்ணல, ஆர்ச்சுக்கு முன்னாடியே ரைட் சைடில் விஷ்ணு கார்ஸ் இருக்குது. இதான் நம்ம ஷோரூம். ஷோரூமில் நம்மகிட்ட இன்றைக்கி இருக்கிற கார்ஸ் எல்லாமே டீலர் ரேட்டில் நல்ல குவாலிட்டியான கார்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசையர் ஆட்டோமேட்டிக் 2012 செகண்ட் ஓனர், 59,000 ஓடிக்குது. வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும், டென்ட் ஸ்க்ராச்சு கிடையாது. இந்த i20 அதே மாதிரி தான், டென்ட் ஸ்க்ராச்சு கிடையாது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா 3,40,000 வரும், 2012 சிங்கிள் ஓனருங்க. புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி தான் வண்டி கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா எக்ஸன் 2014 மாடல், வண்டி நல்ல குவாலிட்டியாக தெளிவாக ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது, வண்டியில் எந்த ரிப்பேர் கிடையாது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். 89,000 ஓடிக்கு, 2014 சிங்கிள் ஓனருங்க. ரேட்டு 3,44,000 தான். நீங்கள் ரேட்டு எங்கே கம்பேர் பண்ணினா இந்த பெஸ்ட்டாக இருக்கும். ரேட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நேரில் வந்து வண்டியை செக் பண்ணுங்கள், மெக்கானிக் கூட்டுவாங்க, என்ன வேணால் செக் பண்ணிவிட்டு வண்டி பிடிச்சின்னு எடுத்துக்கலாம். இந்த அமேஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர், 2013 மாடல், செகண்ட் ஓனர், 76 தான் ஓடிக்குது, 3,48,000 கிடைக்கும். அமேஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், வண்டியில் எந்த ரிப்பேர் கிடையாது, நல்ல மைலேஜ் வரும். நிசான் சன்னி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு, நல்ல குவாலிட்டியாக இருக்கும், டென்ட் ஸ்க்ராச் எதுவுமே இல்லை, நல்ல தெளிவான வண்டி, எந்த ரிப்பேர் கிடையாது, வண்டி நீட்டாக இருக்கும், புது வண்டிக்கு ஈக்குவலாகவே இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,88,000 தாங்க, வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஹோண்டா சிட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சின்ன சின்ன மாடிஃபை பண்ணிக்கிறாங்க, வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும், வண்டியில் எது குறை சொல்லிட முடியாது. 2009 ரெண்டு ஓனர், வெறும் 2,88,000 உங்களுக்கு மாடிஃபைடு ஹோண்டா சிட்டி. மாருதி SX4 2008 மாடல், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், வண்டியில் எந்த ஒரு குறை பெருசாக சொல்லிட முடியாது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2008 மாடல், கிலோமீட்டர் 1,44,000 உடைக்குது. பெட்ரோல் வண்டி, 23 டிசம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,91,000 தான் வரும். அடுத்த நிசான் சன்னி பார்த்தீங்கன்னா, இது வந்து கோபிச்செட்டிப்பாளையம் ரிஜிஸ்ட்ரேஷன், டீசல் வெஹிக்கிள், வெறும் 3,03,000 இந்த வண்டி கிடைக்கும். 2012 ரெண்டு ஓனர், 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி நல்லா இருக்குது, ஆனால் சர்வீஸ் பண்ணணும், சர்வீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஓடலாம், சர்வீஸ் ஒர்க் இருக்குது. ஈகோஸ்போர்ட் 2013 மாடல், இது வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்ங்க, ஃபேன்சி நம்பர் 7711. இது பார்த்தீங்கன்னா 3 ஓனரான ஒரே ஃபேமிலி தான், 55,000 தான் ஓடிக்குது. வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும், 1 இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,44,000. அடுத்தது இந்த ஈகோஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 2013 சிங்கிள் ஓனர் டீசல், இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும், டென்டோ ஸ்க்ராச்சா எதுவும் கிடையாது, 81,000 தான் ஓடிக்குது, சிங்கிள் ஓனர் டீசலுங்க. 17 அக்டோபர் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,93,000. வண்டி எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது, நல்ல மைலேஜ் வரும், 20 எல்லாம் வரும். அடுத்து ஆட்டோமேட்டிக் நிசான் மைக்ரா பெட்ரோல், வண்டி சூப்பராக இருக்கும், ஆட்டோமேட்டிக்ங்க, வண்டியில் எந்த ஒரு குறையில் ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், மைலேஜ் நல்ல மைலேஜ் வருது, 17-18 கேரண்டியாக கிடைக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 81,000 ஓடிக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 3,07,000 தான் வரும். அடுத்து இந்த டாடா டியாகோ பார்த்தீங்கன்னா 2017 மாடல் சிங்கிள் ஓனர், ஆரஞ்சு கலர், வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும், புது வண்டி ஷோரூமில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், வண்டி அதே சேம் கண்டிஷன் அப்படியே தெளிவாக இருக்குங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,30,000 தான் இந்த வண்டியோட ரேட்டு. நீங்கள் எங்கே கம்பேர் பண்ணாலும் என்கிட்ட பெஸ்ட்டாக இருக்கும், புது வண்டி அப்படியே இருக்குங்க. அடுத்தது ஜென்எஸ்டிலோ, இது பார்த்தீங்கன்னா சில்வர் கலருங்க, வண்டி சூப்பராக இருக்கும், டயர், இன்ஜின் பாடி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர், சஸ்பென்ஷன், பிரேக் அத்தனையுமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். சிங்கிள் ஓனர், 1,33,000 ஓடி இருக்குது. 28 மார்ச் 2023 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,08,000 வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும், டயர் நாலுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 75-80% இருக்குது. இந்த வேகனர் பார்த்தீங்கன்னா 2013 மாடல் சிங்கிள் ஓனருங்க, வண்டி நீட்டாக இருக்கும், டயர், இன்ஜின் பாடி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர், சஸ்பென்ஷன், பிரேக் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது வந்து 23 ஜூலை வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. 90,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,91,000 வரும். வண்டி நீட்டாக இருக்குங்க, வண்டியில் எதுவும் குறை சொல்ல முடியாது. சாண்ட்ரோ ஜிங்க் பார்த்தீங்கன்னா 2008 மாடல் செகண்ட் ஓனருங்க, வண்டி நீட்டாக இருக்குது, டயர், இன்ஜின் பாடி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர், சஸ்பென்ஷன், பிரேக் எல்லாமே நல்லாயிருக்கும். பட்ஜெட் வெஹிக்கிள்ங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,48,000 உங்களுக்கு நல்ல எக்ஸலண்ட்டான வண்டி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷோரூமில் எல்லாமே பார்த்து எல்லாமே ஆல்மோஸ்ட் டீலர் ப்ரைஸாக வண்டி எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு கஸ்டமர் யார்கிட்ட வாங்கணும், எந்த கஸ்டமர் ஆர்சி ஓனர்கிட்ட தான் வாங்கியிருக்கோம், வித் கஸ்டமர் ப்ரூஃபோடு செல் பண்ணுறோம். ப்ரைஸ் நீங்கள் எங்கே கம்பேர் பண்ணாலும் என்கிட்ட பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பாயிண்ட் தேவையோ எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு வண்டி திருப்தியாக வாங்கிக்கலாம், வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் 1-2 வண்டி நான் வந்துட்டு அப்டேட் கொடுக்கல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டாக்குமெண்ட் வராமல் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயந்தான். நீங்கள் ஒவ்வொரு வண்டியும் நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், மேலே கேட்டலாக் ஓப்பன் ஆகும், கேட்டலாக்கில் நீங்கள் ஒவ்வொரு வண்டி ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.